Hello friends, welcome to the Dubai Directory Bala YouTube channel. Right, quick one. Fourth test start actually, lunch time முடிஞ்சு so ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். என்ன நடந்ததுன்னு. டாஸ் ரூட் ஜெயிச்சாரு. விராட் கோலி அஸ்வின் செலக்ட் பண்ணல. ஹோல் வேர்ல்டு நினைச்சாங்க அஸ்வின் வில் பி செலக்டட்னு. எல்லா மீடியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் சொன்னாங்க அஸ்வின் விளாடணும்னு. அஸ்வினை செலக்ட் பண்ணல, ஏன்னு தெரியல. அஸ்வின் ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்கணும். ஏன்னா இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்ததில் ஒரு 4 மாதம் முன்னாடி அப்போ வந்து இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்தப்போ அஸ்வினை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் 3 விக்கெட்டு 6 விக்கெட்டு, ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் 5 விக்கெட்டு 3 விக்கெட்டு, மூணாவது டெஸ்ட் மேட்சில் 3 விக்கெட்டு 6 விக்கெட்டு 4 விக்கெட்டு, நாலாவது டெஸ்ட் மேட்சில் 3 விக்கெட்டு 5 விக்கெட்டு, 32 விக்கெட் அவர் தான் எடுத்தார். அதனால தான் சீரீஸ் ஜெயித்தோம். இதில் செகண்ட் டெஸ்ட்டில் 100 வேறு அடித்தார் அவர் சென்னையில், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எப்படி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலாம், நானே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேறேன், நீ எப்படி பண்ணலாம்னு நினச்சிட்டு வரோம் நம்ம கோலி. நீ அங்கேயே உட்காருங்க. இந்த 31st நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோத்தோம்ல, தோத்து 1.5 மாதம் கழிச்சு தான் ஃபஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 45 நாளில் ஒருத்தர் சில பேர் விம்பிள்டன் போயிட்டாங்க, சில பேர் யூரோப்பியன் கப் பக்கம் போயிட்டாங்க, ஒரு சுத்த பக்கம் போயிட்டாங்க. அஸ்வின் மட்டும் சரைக்கு போய் கவுண்டி விளாண்டார், 6 விக்கெட் எடுத்தார், ஸ்கோர் வேற பண்ணார். ஒருவேளை அதனாலேயே நம்ம நீ எதுக்கு நீ போய் விளாட்ற, எங்கள் கூட சுத்த வேண்டியதுன்னு நினச்சி ட்ராப் பண்ணாங்களா எடுக்கலையா என்னன்னு தெரியல. நோ ஜஸ்டிஃபிகேஷன் அட் ஆல். எப்படி ஷேன் வான் அண்ட் முரளிதரன் வந்து எங்கே விளாண்டாலும் அவங்க விளாடுவாங்க, சிமெண்ட் பிச்சோ மேட்டு பிச்சோ ரப்பு பிச்சோ மண்ணு பிச்சோ எல்லா பிச்சிலும் அவங்க விளையாடணும். தே ஆர் கிளாஸ் போலர் கேலிபர். கடந்த ஒரு 30 வருஷத்தில் அந்த கேலிபரான போலர் அஸ்வின், ஆஃப் ஸ்பின்னர், ரெக்கார்ட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் மேன். 400 விக்கெட் எடுத்துட்டார் ஆல்ரெடி. இப்போ சைக்கலாஜிக்கலே ஒரு டீம் வந்து இவருக்கு எதிர 32 வாட்டி அவுட் ஆகிட்டாங்கன்னா நேச்சுரலி அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். அவர் வரும்போது என்னதான் நீங்கள் பெரிய பிராட்மேன் மாதிரி பெரிய பிளேயராக இருந்தால் கூட அந்த போலர் எதிர வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே ஐயோ ஒரு பால் அவுட் ஆகிடுமா அந்த ஃபியரே இல்லை இப்போ இங்கிலாண்டுக்கு. எனிவே அஸ்வின் எதுக்கு ட்ராப் பண்ணாங்க தெரியல. இதில் என்ன ஒரு லாஜிக் சொல்கிறாங்கன்னா, கோலி சொல்கிறாரு இது மாதிரி ஃபாஸ்ட் போலர் வந்து ரைட் ஹேண்ட் நிறையா இருக்காங்க நம்மகிட்ட, பும்ரா உமேஷ் யாதவ் சிராஜ் இவங்கெல்லாம், அவங்க லேண்ட் பண்ணும்போது பிச் ஆகுது இல்லையா ஃப்ரண்ட் ஃபுட், அவங்க லெஃப்ட்டு அந்த எண்ட்லேருந்து ஜடேஜா போடும்போது லெஃப்ட் ஆர்ம் போலர் வந்து அந்த இடத்துல பிச் பண்ணால் அப்படி டேர்ன் ஆகி அப்படி போயிட்டு இப்படி இப்படி வந்து போல்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு லாஜிக் சொல்கிறாங்க டிங் டேங்கு. அப்படி அந்த லாஜிக் கரெக்டாக ஜடேஜா என்னார் இந்த 3 டெஸ்ட் மேட்சில் 40 விக்கெட் எடுத்துருக்குமே, 2-3 தான் எடுத்திருக்காரு. என்ன லாஜிக் இது? அஸ்வின் எனி டே இஸ் அ குட் போலர். ட்ராப் பண்ணுறதுக்கு 1000 காரணம் வேணும், தேர் கிரியேட்டிங் காரணம். ஒத்துக்கவே மாட்டேன், ஸ்டில் நீங்கள் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாம், பட் இது என்றைக்கு இருந்தாலும் மைண்டில் இருக்கும்ல. 4 டெஸ்ட் மேட்சும் விளையாடல, போன டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன இது திருந்த மாதிரியே தெரியல, என்னன்னே தெரியல. எனிவே வில் சி. ஓகே, ரூட் டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்ட்டார். சர்ப்ரைசிங் டெசிஷன் தான், பட் அவர் நினச்சிப்பாரு இப்போ தானே போன டெஸ்ட் 78 ஆல் அவுட் ஆன, செகண்ட் இன்னிங்ஸில் 210 for 2 288 ஆல் அவுட் ஆனீங்க, வல்னரபிள் தானே, திரும்பி வா பாரு ஃபேஸ் பண்ணி எங்கள் ஜிம்மி என்ட்ட சென்னை பண்ண ஓக்ஸ் வர கூட்டு வந்துருங்க, சொல்லி அடிக்கிறது கூட்டு வந்துருக்கேன். அவர் வேறு வந்திருக்க விளையாடணும், அந்த தைரியமாக போட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ இவங்க 4th இன்னிங்ஸ் ஜோர் விட்டு தான் விளையாடணும் இங்கிலாண்டு. 4th இன்னிங்ஸ் அஸ்வின் இருந்தால் கண்டிப்பாக அந்த டிசிஷன் எடுத்துக்க மாட்டார், ஏன்னா ஹி ஹஸ் டு ஃபேஸ் அஸ்வின், தே ஹவ் டு ஃபேஸ் அஸ்வின். 4th டே 4th இன்னிங்ஸ் 5th டே பால் எப்படி திரும்பும்னு பாருங்க. போன டெஸ்ட் மேட்சில் 1st டே ஜடேஜா திருப்பினார், ஸோ அப்புறம் அஸ்வின் எப்படி திருப்பார், பியூர் போலர். அவரோட தூசரா ஆகட்டும், டாப் ஸ்பின் ஆகட்டும், ஆஃப் ஸ்பின் ஆகட்டும், ஸ்ட்ரெயிட் டெலிவரி ஆகட்டும், சோ மெனி வெரைட்டிஸ். அதனால அவர் தெரியும் அஸ்வின் இல்லையா பாதி மேட்ச் ஜெயிச்சுட்டு நம்ம ஓரங்கட்டை இவங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர். அது இல்லாமல் கிராஸ் கவர் வேறு இருந்தது, ஏர்லி மாய்ச்சரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கிளவுட் கவர் இருந்தது. இங்கிலாந்து சொன்னால் திடீர்னு கிளவுட் கவர் வந்துடும், திடீர்னு சூரியன் வரது இல்லையா கவர் வந்துடும், கிளவுட் கவர் சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கும், பார்ப்போம் என்ன. இட் பெய்ட் ஆஃப் 54/3 பார்த்தீங்களே, 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ கோலி என்ன பண்ணுறதுன்னு ஐயோ முழிக்கிறாரு, ஐயோ புஜாரா போயிட்டாரு, ராகுல் போயிட்டாரு, ரோஹித் சர்மா போயிட்டாரு, நான் தான் பண்ணணுமோ, வெளில வேறு ஆல்ரெடி இதெல்லாம் சதம் போட்டுருக்காங்க, ஏன் அஸ்வின் இல்லைன்னு. எனிவே ரோஹித் சர்மா இங்கே வருவோம். ரைட், ஃபஸ்ட் டைம் கிறிஸ் வாக்ஸை டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடுறாரு இங்கிலாண்டில். அவர் 6.5 ஹைட் வர கிறிஸ் வாக்ஸு, அவருக்கு இப்படி ஜிம்மி ஆண்டர்ஸுக்கு அப்புறம் பெஸ்ட் போலர் கிறிஸ் வாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் விளையாடல, இப்போ வந்துட்டார் அவர். வந்த உடனே என்ன பண்ணார், ரோஹித் சர்மா அவுட் பண்ணிட்டார். குட் லெந்தில் ரைஸ் ஆச்சுங்க பால், ஷார்ட் பிச்சுங்கிறது வேறு, ஷார்ட் பிச்சை நீங்கள் பேக் ஃபுட்டில் போய் டக்குனு தூக்கி புல் பண்ணிடலாம், இல்லை உட்காந்துடலாம், பால் டக் பண்ணிடலாம். குட் லெந்தில் டக்குன்னு எகிறும் போது யூனோ யூ கெட் யூனோ வரிட் ஐயோ என்னன்றதுக்குள்ளே காட் பேண்ட் ஆகிடுச்சு, லெஃப்ட் பண்ணவே முடியல. யூ குட் ஹவ் லெஃப்ட் த பால் இட் ரைட், பட் அதுக்குள்ளே பால் மூவ் அந்த ஃபாஸ்ட்டாக ஜிப் ஆகி போயிடுச்சு அவர் டால்னால. ரோஹித் சர்மா அவுட்டு 11 ரனில், இவ்வளோக்கு 24 நோலாச்சு. அடுத்தது ராகுல் LBW, பால் கேம் இன் வெளிலேருந்து ருக்குன்னு உள்ளே வந்துடுச்சு ராபின் சேர்ந்து, அப்படின்றதுக்குள்ள பேட்டில் பாட்டுச்சு LBW. புஜாரா டிப்பிக்கல் ஜிம்மி ஆண்டர்சன் டிஸ்மிஸர், நான் அப்படி தான் போடுவேன், அங்கேயே தான் போடுவேன், 1000 பால் கூட 1000 பால் அதே இடத்துல தான் பிச்சாகும், நீ என்ன பண்ணுற காட்டு அப்படின்னாரு புஜாரா. காட் பிஹேண்ட் பேர்ஸ்டோ, என்ன ட்ரீம் லெவனில் கூட நான் ஜானி பேர்ஸ்டோ விக்கெட் கீப்பரை போட்டேன், ஏன் இந்த மாதிரி கேட்ச் போட்டு பாருங்க, பின்னாடி 2 கேட்ச் பிடிச்சிட்டாரு, ஆல்ரெடி 16 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு ட்ரீம் லெவனில். போன வாட்டி பட்லர் போட்டேன், இந்த வாட்டி ஏன் போனேன்னா பட்லர் இல்லை, பட்லர் விளையாடல முதலே சொல்லிட்டார் அவர்,
நம்மள மாதிரி நீ விளையாடுவே நான் விளையாடுவேன் அந்த கபடி கபடி கபடின்னு காலையில் வரைக்கும் டெசிஷன் இல்லை. அவர் ஒரு வாரம் மட்டும் சொல்லிட்டாரு நான் விளையாட மாட்டேன் ஃபோர்த் டெஸ்ட்டுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே கேம் ப்ரிப்பேர்ட். இங்கிலாந்து ரெண்டு சேஞ்ச், சாம் கரன் ஆஃப் கலராக இருந்தார், அவரை நவுத்திட்டு வோக்ஸ் வந்தார், ஹீஸ் மச் பெட்டர் தென் சாம் கரன். பட்லர் இல்லை, அதுக்கு பதில் ஓலி பாப் வந்திருக்காரு, நம்பர் சிக்ஸில் பேட் பண்ணுவார். இந்தியாவுக்கு இஷாந்த் சர்மா நான் எந்த எப்படி ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல, அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இஷாந்த் சர்மா ட்ராப் பண்ணுறது கோபம் பேருக்கு ஷாஸ்திரி கூட என்ன ஆச்சுன்னு தெரியல. ஷமி நிகில் இருந்ததுனால இடின் பிளே, அதுக்கு பதில் ஷர்துல் டாக்கர் உமேஷ் யாதவ் வந்தாங்க. ஷர்துல் டாக்கர் ஸ்பீடு கம்மி, எந்த அளவுக்கு இதில் எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. போக போக நம்ம பாப்பாட்டா நம்மளில் வேறு பேட்டிங் வரணும். இப்போ கோலி இருக்கார், டக்குன்னு ஜடேஜா இருந்தாங்க, டாக்டிக்ஸ் விளாட்றாங்க. நேற்று இம்ரான் தயாரா டக்குன்னு கொண்டு வந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் ஜடேஜா கொண்டு வந்து வேறு என்ன பண்ணணும், என்னங்க இது? ரஹானே என்ன பாவம் பண்ணார், ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன், வாட் யூர் ட்ரைங் டு டெல் டு ரஹானே தட் யூஆர் நாட் குட், நாட் குட். ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ரெண்டு விக் மூணு விக்கெட் வந்துருச்சு, ஆறுக்கு அப்படி ஒன் ஆஃப் யர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவரை அனுப்பாமல் உன் மேலே என் நம்பிக்கை இல்லை, நீ அப்படியே பேடு கட்டி அப்படியே உட்கார், நான் ஜடேஜா அனுப்புறேன்னு டக்குன்னு சொல்லலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரிஷப் பந்தில் வந்துருக்கணும் போதும், ஆர்டர் அவர் தானே மேலே வரணும், கீப்பர் பேட்ஸ்மேன் அவரையும் அனுப்பலை, எதுக்கு ஜடேஜா அமிச்சிங்க? சிஎஸ்கே தெரியல என்ன ஜடேஜா மோயின் சிறியாருங்கன்னா வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஜடேஜா டியூ ரெஸ்பெக்ட் டு ஜடேஜா, டியூ கிரெடிட், ஏ கார் 3 triple century இன் ரஞ்சி ட்ராஃபி, எஸ் பட் மேலே இருக்கவங்க என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? இதுதான் நான் கேட்க வந்தது. எனிவே ஹோலி ராபின்சன் போன மேட்சில் நான் மேன் ஆஃப் த மேட்ச், இவ்வளோக்கு ஜோர் விட்டு ஹண்ட்ரட் அடிச்சார், 6 மேடுன்னு கிறிஸ் வோக்ஸ் 4 மேடுன்னு ஃபர்ஸ்ட் செஷன்லேயே, செகண்ட் செஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, கோலி மட்டும் அவுட் ஆகிட்டேன்னு வச்சுங்க, இன்றைக்கே ரிவ்யூ வந்துடும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ. அந்த நிலைமையில் தான் இருக்குது, சிரிப்பாக சொல்கிறேன், உள்ளே அவ்வளோ வேதனையாக இருக்குது. இவ்வளோ மேட்சஸ் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி மைக்கேல் வான் ட்வீட் பண்ணார், பொதுவாகவே அவர் ட்வீட் நல்லா பண்ணுவார், நான் செலக்டிங் இஸ் த நான் செலக்டிங் டெசிஷன் இன்னும் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி நிலமை போட்டு வச்சிருக்காரு அவரில். எப்போவுமே மார்க்கோ அவருக்கு ட்வீட்டை போடும்போது அவர் ட்வீட் போட்டுக்காரு, அவர் இல்லை ஹர்ஷ போக்லே சொல்கிறார், எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனிவே என்னன்னு பார்ப்போம், மேபி நம்பி ஹிமாயிட் பூர்வாச்சனா, மேபி கன் ஈவன் ஸ்டில் வின் தி டெஸ்ட் மேட்ச், பட் இந்த வேர்டுகள்லாம் என்றைக்குமே இருக்கும். இந்த கேள்விகள்லாம் தோத்துட்டீங்கன்னு வச்சுங்க, இவ்வளோ விஷயத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். கூட்டம் எதுக்கு இருக்குது பார்க்குறீங்களா, கும்பலா டீம் மீட்டிங்கு, சாஸ்திரி சொன்னாராம் ஃபர்கெட் லீட்ஸ், லீட்ஸை மறந்துடுங்க, ஃப்ரெஷ் டீமாக வருவோம்னு மெசேஜ் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு கேட்டாங்கன்னு பார்த்தீங்களா, 3 wickets போயிடுச்சு. இப்போ தான் கோலி கேட்ச் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு செகண்ட் ஸ்லிப்புக்கு நடுவில் ரூட்டு, நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறியான்னு டபுள் மைண்டில் ரூட் விட்டார் கேட்சை, நார்மலாக விடமாட்டார். 22 கோலி டிராப்டு, அந்த கேட்சை பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்குது, 4 wickets போயிட்டுருக்கோம். டீக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கோலி இந்த கேட்ச் ட்ராப்பை யூஸ் பண்ணிக்கிறாருன்னு சாஸ்திரி சொல்லிட்டார்ப்பா, எல்லாம் கேட்டுங்க. ஃபர்கெட் லீட்ஸ்ன்ட்டார், நல்ல வேலை அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்கெட் ஓவல்னு சொல்லாமல் இருக்கணும். எனிவே சொல்லி வாயமுள்ள ரூட்டு திருப்பி கேட்ச் பிடிச்சிட்டாரு ஜடேஜாவை, ஜடேஜா அவுட்டு. ஓக்ஸ் நான் சொன்னல பயங்கரமான போலர் வருங்க, ஜடேஜா அவுட்டு 10 runs 34 balls. இந்த பாலர் ரஹானேவே விளையாடு வர, என்ன டாக்டிக் தெரியல, ஜடேஜா அவுட்டுப்பா மொயின் வேறு சிரிக்கிறார். பாப்பா ஹூ நோஸ், லெட் கோலி ஸ்கோர், ஹி ஆல் வான் கோலி டு ஸ்கோர் கேப்டன். நிறையா பிளண்டர் மிஸ்டேக் ஆகுது, நான் சொன்னல கிணத்துல பிச்சு பார்த்து எட்டி பார்த்து டெம்ப்ளேட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், வளவளன்னு பேசிட்டேன், இன்னும் நிறையா இருக்கேன் மேட்ச் பார்க்கணும் நான். ஓகே, இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.